எலும்பு வச்சுருக்கும், கற்கள் வச்சுருக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பியர் ஏட்டி இருக்கும், கேடயம் இருக்கும். ஸோ ஒரு காலகட்டத்துக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் மாறிட்டே இருக்கும். ப்ராப்பராக இருக்கும், ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஃபயர் சீக்வன்ஸ் தான் நம்ம வந்து லைவாக தான் பண்ணிப்போம். சிஜி இல்லாமல் லைவாக தான், லைவ் சீக்வன்ஸ் தான் ஃபயரில் பண்ணிப்போம். பட் இப்போது ஆடியோ லேம்பில் பேசின விஷயங்கள் வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. எவ்வளோ அடிபட்டுருக்கு தன்னோட உடம்புல அப்படிங்கிறத சொல்லும்போது இவ்வளோக்கையும் தாங்கிட்டு ஒரு மனுஷன் எப்படி நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ரிஸ்க்கான காட்சிகள்லாம் எப்படி பண்ணா இருந்தது? இல்லை அதான் விக்ரம் சார்ந்தது அவர் டெடிக்கேஷன் தான். வணக்கம் சார். தங்கலான் படத்துக்கு வந்து ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பண்ணியிருக்கீங்க. இந்த படம் பற்றி எதை பேசணுன்னாலுமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நான் பர்சனலாகவே ரொம்ப எதிர்பார்க்குற படம். இந்தியன் சினிமாவில் ரசிகர்கள் எல்லாருமே அதிக அளவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. டீசர் ட்ரெய்லர் எல்லாருமே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு படத்தின் மேலே. அப்படிங்கிறப்போ அந்த படம் பற்றி டீட்டெயிலாக பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்வியூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட கோர் ஐடியா ஸ்டோரி அதுதான் அதுக்கான கேரக்டர்ஸையும் எமோஷன்ஸையும் விஷுவல்ஸையும் எல்லாத்தையுமே பிளான் பண்ணுதுங்கிறப்போ இந்த படத்துக்கான ஆக்ஷன் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த இனிஷியல் டிஸ்கஷன் இருக்கும் ரஞ்சித் சார் கூட, அது என்னவா இருந்துச்சு? இந்த படத்துக்குள்ள ஆக்ஷன் எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஆக்ஷன் வந்து லைவாக இருக்கணும்னு தான் சாரோட ஓவரால் விஷயமே. ஸோ வந்து லைவாக இருக்கணும், லைவ் தாண்டி போயிடக்கூடாது. தேவைப்பட்ட இடத்துல நம்ம நேன்சா பண்ணிக்கலாம். ஸோ லைவாக தான் இருக்கணும், நம்ம சினிமாத்திரமாக நிறைய விஷயங்கள் பண்ணிடக்கூடாது அப்படின்றது ரொம்ப கான்ஷியஸாக இருந்தது சார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் கம்போஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் லைவாக ரியலிஸ்டிக்கான ஸ்டன்ட்ஸ் வந்து நீங்களுமே ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க. ரஞ்சித் சாரோட தம்மம்ல கூட பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்ஷன் கோரியோகிராஃபி. ஒரு அந்த கிரவுண்டில் நடக்கிற அந்த ஃபைட்டு வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் ஒரு பதட்டம் வந்துருச்சு அந்த ஃபைட்டை பார்க்கும்போது எனக்கு. நீங்கள் ஆல்ரெடி அதை பண்ணியிருக்கீங்க. பட் தங்கலான் வரும்போது ஒரு பீரியடில் பண்ண போகிறோம், ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஸ்டோரியில் பண்ண போகிறோங்கிறப்போ அதுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் என்னவாக இருக்கும்? அதான் ஸோ லைவாக சினிமாத்தனமான ஒரு ஆக்ஷனை வந்துடக்கூடாதுன்ற ரொம்ப கான்ஷியஸ் இருந்தனால ஸோ அதுக்கான ரஞ்சித் சார் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்திருந்தாங்க. அந்த ரெஃபரன்ஸை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி பேசணும், எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதில் என்னென்ன பேட்டர்ன்ஸ் பண்ண முடியும், அதில் என்ன மாதிரி யுக்திகள், என்னென்ன விஷயம் ஸ்டைல், அதில் என்னென்ன மாற்றலாம், இல்லை என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து அதில் சேர்க்க முடியும் அப்படின்றத ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி. ஸோ நிறைய விஷயங்கள் அவர் ரிசர்ச் பண்ணி வச்சுருந்தார். ஸோ அதெல்லாம் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணார். ஸோ நானும் நிறைய விஷயங்கள் அவர் சார்கிட்ட பேசணும், டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு கம்போஷன் பண்ணி காமிக்கும் போது அவர் வந்து கூடவே தான் இருப்பார். ஸோ இந்த ஒரு கம்போஷன் ஒவ்வொரு கம்போஷன் கம்போசிங்லேயும் கூட வந்து இது இது ஓகே, இது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு, ஸோ இது மாற்றிக்கலாம், இது வேறு பண்ணலாம், வேறு எதாவது பண்ண முடியுமா, ஸோ வேறு என்ன செய்ய முடியும், வேறு என்னென்ன ஆட் பண்ண முடியும். ஸோ அப்படிலாம் உட்காந்து ஆட் பண்ணி ஒன்றுனா அதில் எது பர்ஃபெக்டாக ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் திரும்ப வந்து ரிஹர்சல் பார்த்து அதுக்கப்புறமா ஆர்டிஸ்ட் போய் நம்ம காமிக்கிறது. ஸோ அப்படி தான் வந்து அந்தளவுக்கு ஒரு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுக்குமே நம்ம வந்து ரஞ்சர் கூட இருந்தால் வந்து பண்ணாங்க. ஒரு ஃபைட்னா அந்த ஃபைட்டுக்கு சிச்சுவேஷன் மட்டும் சொல்லிட்டு உங்களே ஃபுல்லாக கம்போஸ் பண்ண சொல்லுவாரா, இல்லை அதோட சீக்வன்ஸே இது எப்படி ஸ்டார்ட் ஆகி எப்படி போகணும் அப்படிங்கிற வரைக்குமே அவர் டிசைன் பண்ணிப்பாரா? இல்லை அவர் எல்லாமே ரிட்டனில் எழுதியிருந்தார். ஸோ எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அதை டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் மாறும் இல்லையா? ஸோ லொக்கேஷன் போது நிறைய மாறும். இப்போ நான் ஒரு ஐடியா சொல்லுவேன், நான் ஒரு சஜஷன் சொல்லுவேன், சரி நல்லாயிருக்கு சாம் அதை பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கு. ஸோ அவரோட சேர்ந்து அவர் கதையும் அவர் எழுதுனதுக்கும் இப்போ நம்மளோட விஷயமும் வந்து சிங்க் ஆகும்போது அது வந்து வேறு ஒரு அவுட்புட்டாக வந்து வருது. அப்போ அதில் நிறைய ஆர்வி பண்ணுவோம், பேசணும், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஃப்ரீடம் கொடுத்துருந்தார். ஸோ நான் அவர் எழுதியிருந்தாலும் சரி நம்ம அதில் நிறைய இன்புட் கொடுக்கும்போது நல்லா இருக்கு, ஆட் பண்ணிக்கலாம், நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்கு. ஸோ நான் சில விஷயங்கள் நான் சொல்லுவேன், இதில் இது இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் சொல்லி சீக்வன்ஸாக பேசும்போது அதுவும் வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுத்து பண்ணுங்க, நல்லா இருக்கு சார், உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு, நான் எது இது மைண்டில் வச்சுக்காதா, உனக்கு என்ன தோணுதோ நீ வந்து அதை நீ கம்போஸ் பண்ணு, அப்புறம் நம்ம அதை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு எனக்கு ஃப்ரீடம் கொடுத்து. ஸோ அப்படி தான் வந்து ஒரு ஒரு சீக்வன்ஸும் பண்ணுவாங்க. அந்த கொலாபரேட்டிங் ப்ராசஸ் வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு என்ஜாயபிளாக இருந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா இப்போ அவர் விஷயம் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து அதுலேருந்து ஒரு ஃபைனலாக ஒரு அவுட் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த ப்ராசஸ் எவ்வளோ என்ஜாயபிளாக இருந்துச்சு? கண்டிப்பாக ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும்போதே நமக்கு வந்து நம்ம தைரியமாக என்னென்ன பண்ணலாம் ஒரு ஒரு விஷயம் நமக்கு தோணும். க்ரியேட்டிவ் மைண்ட் நிறைய வேலை செய்யும். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதேமாதிரி நான் என்ன ஒரு விஷயம் கம்போஸ் பண்ணாலும் சரி, அது பண்ணுறதுக்கு நான் ஆர்டிஸ்ட் சார் விக்ரம் சார் ஆகட்டும், கூட கோ ஆர்டிஸ்ட் ஆகட்டும், எல்லாருமே வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக எதுவுமே வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லாமல் இல்லை எதுவுமே வந்து ஒரு இல்லை வேறு எதாவது பண்ணலாம் அந்த மாதிரி எந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்து கோஆப்ரேட் பண்ணி பண்ணாங்க. எவ்வளோ ரிஸ்க்காக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஷார்ட்டாக இருந்தாலும் சரி,
ரொம்ப வந்து எனக்கு நான் என்ஜாய் பண்ணி ஒரு விஷயம் ஒரு ஷார்ட்டுமே வந்து அந்தளவுக்கு நாங்கள் வந்து பண்ணோம். இப்போ இந்த படத்துக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பீரியட் ஃபிலிம் அப்படிங்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஸ்கேலில் நம்ம பண்ணணும். ரெண்டாவது லொக்கேஷன், லொக்கேஷன் பற்றி எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப ரியல் லொக்கேஷன், ரொம்ப தூரத்தில் இருக்குது, எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாத ஒரு இடத்துல இருக்குன்றப்போ அந்த இடத்துல நம்ம நார்மலாக ஒரு சீனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதே கஷ்டம். அங்கே போயிட்டு ஸ்டண்ட்டை பண்ணணுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அது வெயில் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுல. அந்த லொக்கேஷன் பற்றி சொல்லுங்கள். லொக்கேஷன் சார் எப்படி தான் அந்த லொக்கேஷன் பிடிச்சானே தெரில. ஸோ ஒரு ஒரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. போய் பார்க்கும்போது நாங்களும் நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம், நிறைய லொக்கேஷனில் போயிருக்கோம். அந்த லொக்கேஷன்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. அவர் எப்படி தான் எங்களுக்கு பிடிச்சாருன்னு தெரியல. ஆனால் நாங்கள் போய் ஷூட் பண்ணது அதை விட பெரிய கஷ்டம். அது சப்போர்ட் பண்ண மேனேஜர்ஸாக இருக்கட்டும், லோக்கல் மேனேஜர்ஸாக இருக்கட்டும், அதுக்கான உழைச்ச எல்லாருமே சொல்லலாம், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் இருந்ததுனால எங்களுக்கு லைட் மேனு, ஸோ கேமரா டிபார்ட்மெண்ட்டு ஒரு ஒருத்தருமே வந்து எல்லாருக்குமே கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு இந்த லொக்கேஷன். ஸோ அந்த லொக்கேஷன் வந்து அப்படி அது அது எந்தளவுக்கு நம்ம உரிமை கொடுத்துச்சோ அதனால எங்களுக்கு வந்து வேலை செய்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஐயோ இவ்வளோ கஷ்டம் தெரியாமல் எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக போய் வேலை பார்த்தோம் நாங்கள் எல்லாருமே. ஸோ எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தண்ணி இனி மண் இருக்கும், பள்ளம் இருக்கும், முள் இல்லை எல்லாமே இருந்தாலும் கடந்து நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணி எல்லாருமே வந்து. ஸோ ஆர்டிஸ்ட் நாங்களாம் போய் சேர்ந்துருந்தாலும் சரி, ஆர்டிஸ்ட்டும் நான் நடந்து வர மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு கேரவன்லாம் அங்கே இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ எவ்வளோ தூரம் போகிற மாதிரி இருக்கும் சார்? நம்ம இப்போ கேரவன்லேருந்து எப்படி ஒரு 5 கிலோமீட்டர் நடப்போம் நாங்கள். 5 கிலோமீட்டர் நடந்தே போகணும். ஆமாம் ஆமாம், மினிமம் 3 கிலோமீட்டர் தாண்டி கம்மியாகவே இருக்காது. ஓகே, 3 கிலோமீட்டரும் பார்த்திங்கன்னா சாதாரண லேண்ட்ஸ்கேப்பே கிடையாது. அது தண்ணியை கடந்து வரணும், திரும்ப புல் இல்லை முள் வரணும், திரும்ப அதை தாண்டி போகணும். அந்த மாதிரி அது 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 பெரிய ஒரு அட்வென்ச்சராக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அப்போ அது போய் அங்கே கஷ்டப்படும் போது அது கஷ்டமாக தெரில எங்களுக்கு. ஸோ இப்படி ஒரு லொக்கேஷனில் வேலை பார்க்குறது ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு எங்களுக்கு. இப்போது எத்தனை லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணியிருப்பாங்க சார்? இப்போ ட்ரெய்லரில் ஒரு நாங்கள் 4 இடங்கள் பார்க்குறோம், அந்த மாதிரி எத்தனை இடங்கள் மொத்தமாக நீங்கள் ஷூட் பண்ணியிருந்தீங்க? ஆந்திராவில் பண்ணோம், மதுரையில் பண்ணோம், இங்கே சென்னையில் பண்ணோம், கடப்பா நிறைய ஒரு 5 லொக்கேஷன் நாங்கள் கேஜிஎஃப்ல பண்ணோம். ஸோ ஒரு 5 லொக்கேஷன் வந்து 5 லொக்கேஷன் நான் சொல்ல மெயின் லொக்கேஷன்ஸ். அது வந்து அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நாங்கள். இப்போ நீங்கள் சேலஞ்சஸ் சொன்னீங்க, என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்குது ரியல் லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறதுன்ட்டு. பட் அந்த மாதிரி ஒரு ஓப்பன் லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எக்ஸைட்டிங்காக இருக்கும், இந்த இடத்துல எப்படி ஒரு விஷயம் பண்ணால் சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை எக்ஸைட்டிங்காக ஒரு ஃப்ரேம் வச்சாலே அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட் கம்போஸ் பண்ணோம். ஸோ அதுக்கான விஷயம் தான். ஸோ கேமராலாம் வந்து அவ்வளோ கஷ்டப்படும், தண்ணி உள்ளே தூக்கிட்டு ஹேண்டில் ஓடி ட்ரினிட்டி வச்சு பண்ணுற ஷார்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி குதிரை எல்லாமே வந்து குதிரை சாதாரண அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸு ப்ராப்பர்ட்டிஸு. ஸோ இவ்வளோத்தையும் கடந்து அவர் ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணி அதை வந்து ஃப்ரேமில் பார்க்கும்போது ஸோ அவ்வளோ சந்தோஷமாக விஷயமா இருந்துச்சு. இப்போ விக்ரம் சார் அவரோட டெடிக்கேஷன் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. எந்த படமாக இருந்தாலும் தன்னை முழுசாக ஒப்படைச்சிட்டு ஒரு அவுட் ஒன்று கொடுப்பார். இந்த படத்துலையுமே அப்படி தான் கொடுத்துருக்காரு. பட் இப்போது ஆடியோ லான்ச்சில் பேசின விஷயங்கள் வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. எவ்வளோ அடிபட்டுருக்கு தன்னோட உடம்புல அப்படிங்கிற சொல்லும்போது இவ்வளோத்தையும் தாங்கிட்டு ஒரு மனுஷன் எப்படி நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ரிஸ்க்கான காட்சிகள்லாம் எப்படி பண்ணார் அவர்? இல்லை அதான் சார், விக்ரம் சார்ன்றது அவர் டெடிக்கேஷன் தான். ஸோ அப்போ இவ்வளோ பெரிய ஒரு அடிபட்டு அவர் 23 ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறமா அவர் வந்து லைஃப்பில் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி அதை வந்து தங்கலான் ஆடியோ லான்ச்சில் வந்து எவ்வளோ படங்கள் அவர் பண்ணிட்டாரு, நிறைய படங்கள் பண்ணுற எவ்வளோ பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டாரு. ஆனால் அவர் எல்லாத்தையும் தாண்டி தங்கலானுக்கான கஷ்டப்பட்டது தான் சாருக்கு வந்து ரொம்ப பெருசாக மனசில் கண்ட்ரோல் சார், என்னோட கருத்தை சொல்கிறேன் நான். ஸோ அதனால தான் அவர் தங்கலான ஆடியோ லான்ச்சில் வந்து அவ்வளோ ரிவீல் பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன். அந்தளவு கஷ்டப்பட்டுருக்காரு, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் இல்லை. ஒரு ஷார்ட்டுமே சொல்கிறோம் அவ்வளோ கஷ்டமான ஒரு ஷார்ட்ஸு, கால் செருப்பு இல்லாமல் ஓடி முள்ளு குத்தி அடிபட்டு ஒரு கம்போசிங் அடிபடுவோம். ஒரு லொக்கேஷனுக்கு போனால் அங்கே வந்து ஒரு பிசரிக்க கூட எங்கேயும் போக முடியாது. ஸோ அந்த மாதிரி லொக்கேஷனாக இருக்கும். அதுக்கு அவர் அவரே ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு திரும்ப வரணும் அங்கேருந்து. ஸோ அவ்வளோ வந்து அவர் ஸோ ஓவரால் எல்லா ஆர்டிஸ்டுமே கஷ்டமான விஷயம் தான். ஸோ இது தாண்டி அவரோட டெடிக்கேஷன்ன்றது நம்ம சொல்ல தேவையில்ல. ரிப்பு ஃப்ராக்சர் ஆகி அதுக்கப்புறமா ஒரு 5 சீக்வன்ஸ்லேயும் வந்து அவர் ஆக்ஷன்னா ஷார்ட் பண்ணிடுவார். பண்ணதுக்கப்புறமா அந்த பெயினில் உட்காந்துருப்பார், ஐயோ நாங்களும் ஓடி பண்ணோம் சார் சார். அவர் ஆக்ஷனாக மறந்துடுவார் அவர் எல்லாத்தையும். ஸோ அந்தளவுக்கு அவர் ஆக்ஷன்னா போதும், வேறு எதை பற்றியும் எவ்வளோப்பட மாட்டார், செஞ்சிருவார் ஷார்ட்ஸ் எல்லாமே. ஸோ அவர் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்ததுனால தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு அவுட்புட் கிடச்சிது. ஓகே, இப்போ நீங்கள் அவருக்கு ஷார்ட் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் டீம் வச்சு ஒரு ரிஹர்சல் ஒன்று பண்ணியிருப்பீங்க, அந்த விஷயத்த பார்ப்பார்ல அவர் பார்த்துட்டு ஏதாவது சஜஷன்ஸ்லாம் சொல்லுவாரா, இல்லை இன்னும் இவ்வளோ ரிஸ்க்காக இருக்கு எப்படி பண்ணுற அந்த மாதிரி இதை கேட்பாரா? இல்லை இல்லை, பார்த்துட்டு வந்து அவர் என்ன சார் என்ன பண்ணுவோம் தூரத்தில் எங்கே இருந்தாலும் நோட் பண்ணுவார், பார்த்துட்டு வந்து செஞ்சு காமிங்கன்னு சொல்லி சொல்லுவார். ஃபாஸ்ட்டாக செஞ்சு காட்டுவாங்க, அசை செஞ்சு காமிக்கும்போது திரும்ப என்ன வந்து சாம் நீங்கள் கூட செஞ்சு காமிங்கன்னு சொல்லுவாங்க. நான் அவருக்கு செஞ்சு காமிப்பேன், செஞ்சு காமிச்சோடனே ஒன்றும் சின்ன சின்ன அவருக்கு சொல் நீ வந்து
முட்டி போடுறது கஷ்டமான விஷயமா. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் இந்த கால் வேணாம், நான் அந்த கால் போட்டுக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சஜஷன் தான் சொல்கிறத தவிர மற்றபடி அதை செய்ய மாட்டேன், இல்லை இது முடியாது அப்படிலாம் சொன்னதே கிடையாது. இப்போ இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு நடுவில் ஒரு ஷார்ட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோன்றப்ப ஏதாவது சின்னதாக சொதப்பிடுச்சுன்னா அவர் ரீடேக் கேட்கவே நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்ற மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்? இல்லை நிறைய வன்முறை போயிருக்கும். ஸோ டேரக்டர் வன்முறை, நான் அவர் ஒன் மாதம் சொல்லுவேன், பேரண்ட் ஆர்டிஸ்ட் ஏதாவது ஒன்று தப்பு பண்ணுறோம், ஸோ அவங்களே அவர் ஒன்று போவோம். ஏன்னா அப்படி அந்த மாதிரி, ஏன்னா ரஞ்சித் சார் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பார் சார், பெர்ஃபெக்ஷன் ரியாக்ஷன். ஸோ அதில் கூட வந்து பெர்ஃபெக்ஷன் பார்ப்போம், சண்ட் ஆக்ஷனாக ஓகே அப்படின்ற விஷயம் இல்லை. ஸோ அதில் எமோஷன் ஒர்க் அவுட் ஆகணும், அதில் அவங்க ரியாக்ஷன் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதெல்லாத்தையும் பார்த்துப்போம். அதுக்கு ஒரு வன்முறை போவோம், வியாசை சைடில் வன்முறை போவோம், ஸோ இந்த மாதிரி நிறைய வன்முறை போவோம். எந்த எதை பற்றியும் அவர் வந்து மூஞ்சி சுவிச்சதோ இல்லை வந்து கோவப்பட்டதோ கிடையாது. வன்முறை சரி சரி ஓகே, நான் சும்மா சொல்லணும் சார், சார் ஓகே ஷார்ட் ஓகே சார், சூப்பர் 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 வன்முறை கேட்டுச்சுருங்க, நீங்கள் சூப்பர்லாம் சொல்லாது, அவரை கண்டுபிடிச்சிருவாரு. ஆமாம் ஆமாம், சூப்பர் சூப்பராக வன்முறை நீங்கள் வன்முறை அந்த அப்புறம் இது சூப்பர் சொல்கிறீங்க, வன்முறை சொல்லுங்க, அதை மாதிரிலாம் சொல்லி ஏமாத்தீங்க. வன்முறைனா ஒரு அடி போயிடலாம், அனுசரி மினிட்டு வன்முறைனா ஒன்றே வந்துடுவாங்க. நான் எத்தனை வன்முறைனாலும் சரி அது வந்து மோகம் சொல்லிக்காமல் பண்ணுவாங்க. இப்போ செட்டில் ஒரு சீன் ஷூட் பண்ணுறோம்னா எல்லா சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸுமே வச்சிருந்துருப்போம் நம்ம, இந்த சின்னதாக கூட எதுவும் நடக்காத மாதிரி நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கலாம். அதையும் தாண்டி ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நடக்குது, இப்போ கூட ரீசெண்டாக விஷயம் நடந்துருந்துச்சு. அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த மாதிரி ஒரு காட்டில் போயிட்டு ஷூட் பண்ணுறீங்க, மலை கிராமத்துக்கு அடியில் பண்ணுறீங்கன்றப்போ அங்கே சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ்க்குலாம் எந்த அளவுக்கு இல்லை? அங்கே வந்து நம்ம நம்ம டீம் ப்ரொடக்ஷன்லேருந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ டாக்டர்ஸ் நம்ம ஸ்பாட்லேயே இருப்பாங்க, ஸோ நர்ஸ் டாக்டர் எல்லாமே ஸ்பாட்டில் இருப்பாங்க, அதுக்கான மெடிக்கல் டீம் எல்லாமே அங்கே ஸ்பாட்டில் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லா விதமாக சொல்கிறேன், ஒரு அவங்க வாஷ்மேன் போனோம் முதல்லலாம் நாங்கள் நடந்து நடந்து போயிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுறோம், போயிட்டு வந்து டயர்ட் ஆகிட்டு மாடி மார்னிங் காலை 6 மணிக்கெலாம் வரணும் அப்படின்னாலும் அப்படி டிராக்டர்லாம் வச்சு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க அதில் வச்சு ட்ராவல் பண்ணி நடக்க வச்சு அது ஆர்டிஸ்ட்லாம் அதில் ஏற்றிட்டு போயிட்டு. ஆனால் நான்லாம் போயிட்டு வந்து திடீர்னு பார்த்தா சாரன் திரும்ப பார்த்தா டிராக்டர்லாம் போக மாட்டான், திரும்ப அவரே நடந்து வந்துட்டு இருப்பாங்க கூட. ஸோ அந்த மாதிரிலாம் சேஃப்டி மெஷர்மெண்ட் தான் சொன்னேன், பெட்டு எல்லாம் அங்கே யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா தண்ணியில் போட்டால் பெட்டு மிதந்து போயிடும், இல்லை ஃபுல்லாக மேது கரடு போட்டான பாறை எல்லாம் இருக்கும், ஸோ அதில் பெட்டு போட்டால் கரெக்டான பொசிஷனில் இருக்காது. ஸோ ஆர்டிஸ்ட் பண்ணும்போது கால் ட்விஸ்ட் ஆகிரும், ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகிரும். ஸோ அதனால் அவங்களே சொல்லிடுவாங்க, சார் சாம் சாம் அங்கே பெட்டு வேணாம், நீங்கள் பெட் எடுத்துருங்க, கால் மாட்டிக்கும், ட்விஸ்ட் ஆகிரும், நான் பார்த்து பண்ணிக்கிறேன், இல்லை சார் சேஃப்டி போட்டோம், இல்லை இல்லை வேணாம் வேணாம் நான் பார்த்து பண்ணிடுவேன். ஸோ பெட் இல்லாமலாம் அவர் நிறைய ஷார்ட் பண்ணியிருக்காரு சார். இப்போ நீங்கள் மோஸ்ட்லி எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு போயிருப்பீங்க செட்டுக்கு, சம்டைம்ஸ் ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா உடனே போய்ட்டு எடுத்துகிட்டு வர முடியாது, ரொம்ப தூரம் போகிற மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கா? இல்லை அந்த மாதிரி எந்த மாதிரி அந்த மாதிரி, ஏன்னா நம்ம அவ்வளோ ஒரு இடத்துக்கு போகிறோம் போது நம்ம கண்டிப்பாக ப்ரிப்பேராக தான் நம்ம போயிருப்போம் சார். எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ் அங்கேயே வச்சு, ஸோ அங்கே அங்கே செட்லேயே அந்த இடத்துல லொக்கேஷன்லேயே ஆளுங்களை தங்க வச்சுருவாங்க. ஸோ ப்ரொடக்ஷனில் வந்து அவங்களே தங்க வச்சு அங்கே சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டு போயிட்டு எடுத்து வர முடியுன்றதுனால அங்கே லோக்கல் ஆளுங்களை வச்சு அங்கேயே சேஃப்டி பண்ணி அங்கேயே அங்கேயே பாதுகாப்பாங்க ஆளை போட்டு. ஸோ எல்லா விஷயமும் அவ்வளோ ப்ராப்பராக பண்ணி கொடுத்தாங்க. இப்போ ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி சண்டைகள் போட்டிருப்பாங்க, எப்படி ஒரு ஆதி மனிதர்கள் வந்து எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு தற்காப்புக்கு ஏதாவது பண்ணுறோன்னு பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் வருது, ஒரு ஒரு வேறு வேறு ஃபார்ம்ஸில் வந்து ஸ்டண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கப்போ இந்த பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு என்ன கைண்ட் ஆஃப் ஸ்டண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் ஒன்று இருக்குது. அப்புறம் நீங்கள் கேரக்டர் ஸ்டடி ஒன்று பண்ணியிருந்துருக்கணும், ஒரு கேரக்டர் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த கேரக்டர் எப்படி வந்து எமோஷனலாக ரியாக்ட் பண்ணதுன்னு ஒரு விஷயம் இருக்கும், அதே போல் தான் சண்டைக்குமே அது போடணும்னு இருக்கும். அந்த விஷயங்கள் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? இல்லை ஒரு ஒரு கேரக்டருமே, ஸோ ஒரு ஒரு கேரக்டர் ஒரு மேனரிசம் இருக்கும், அவங்களோட பாடி ஸ்டைல் இருக்கும். ஸோ அவங்க என்ன மாதிரி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு யுக்தி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க அவங்க டீம். ஸோ இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சம்மர் ரஃப் அண்ட் டஃபாக இருப்பார், ஸோ அவர் அந்த மாதிரி அடிப்பாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்னசென்டான ஒரு இன்னசென்ட்னா, ஸோ அவர் அடி வாங்கினோம்னா திரும்ப அடி வாங்குற ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ அப்போ அதில் அடி வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒருத்துக்குமே அதுக்கு அது சீக்வன்ஸ் சீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கம்போஸ் பண்ணுவோம். அவங்களோட கேரக்டரைசேஷன் என்னவோ அது ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரியும் ஸ்டண்ட். ஆமாம் ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கோரிய பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த காலகட்டத்தில் என்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எதை வச்சு சண்டை போட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் இருக்குல்ல, அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி? கண்டிப்பாக அதில் வந்து அதான் சொல்லுவாங்க, பழைய காலத்தில் யூஸ் பண்ண மாதிரி எலும்பு வச்சு இருக்கும், கற்கள் வச்சு இருக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பியர் ஈட்டி இருக்கும், கேடயம் இருக்கும். ஸோ ஒரு காலகட்டத்துக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் மாறிட்டே இருக்கும், ப்ராப்ஸாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே மாறும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அதுக்கேற்ற மாதிரி கம்போஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஓகே, ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான இன்சிடென்ட் சொல்லுங்களேன், இந்த வெப்பனை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி. இல்லை எல்லாமே வந்து இப்போ அந்த காலத்தில் நம்ம கல் வச்சு நம்ம அது ஒரு என்ன சொல்கிற ஒரு ரங்கடான ஒரு விஷயம். ஸோ அதை அடித்தோன்னா எப்படி இருக்கும், சுற்றியில் எடுத்து அடித்தா என்ன இம்பாக்ட் இருக்கும், அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட். ஸோ அதுக்கான இம்பாக்ட் அதுக்கான விஷயமா கம்போஸ் பண்ணுறது, ஒரு ஒரு இதுக்கு ஏற்ற ஒரு கத்தி வச்சுருந்தா கத்திக்கு கம்போஸ் பண்ணுவோம், ஈட்டி கேடயம்
எலும்புகள் வச்சுருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? ஸோ அதுக்கான ஒரு விஷயம், ஒரு ஒரு ப்ராப்ஸுக்கு என்ன எப்படி அட்டாக் பண்ணால் இம்பாக்டாக இருக்குமோ, ஸோ அதுக்காக நாங்கள் வேலை பார்த்து அதுக்கான விஷயமா வந்து பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்வதி அவர்களோட கேரக்டர் வந்து நம்ம டீசர் ட்ரெய்லரில் பார்த்த வரைக்கும் சாஃப்டாக இருக்காங்க, பாசமாக இருக்கிறாங்க, கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளாக இருக்காங்கிற மாதிரி தெரியுது. பட் ஸ்டண்ட் அந்த மாதிரி நாங்கள் பார்க்கல, பட் பேசுகிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு பயங்கரமான விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன எதிர்பார்க்கலாமா அவங்க கேரக்டரில்? இல்லை, அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு கேரக்டர். அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்ல, தங்களாலே வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவு ஏன்னா அவங்க வந்து பெண்கள் எந்தளவுக்கு வந்து அவங்க ஈக்குவலாக கொடுத்து ஸோ அவங்கள வச்சுக்கிறாங்கன்றது அந்த மாதிரி பார்ப்போம். ஸோ பெண்கள்னா ஒய்ஃப்னா ஒய்ஃப் மட்டும் கிடையாது, ஸோ அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான் இல்லையா. ஸோ அதுக்கான விஷயமா இருக்கும். அதே மாதிரி அவங்க கோவப்படுறதா இருக்கட்டும், ஒரு ஆக்ஷன் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம், ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது லைவான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதில் வந்து அவங்க எந்த பெர்ஃபார்ம் பண்ணாலும் பயமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அடிச்சு தூக்கி எரிஞ்சிருப்பாங்க, தூக்கி எரிஞ்சு அங்கே பெர்ஃபார்ம் பண்ணி முட்டி போட்டு, ஸோ முட்டிலாம் தேஞ்சு போய் திரும்ப ஒன் மந்த்னா திரும்ப வந்து ஒன் மந்த் பண்ணி, சார் மாதம் மாதம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பண்ணிடுறேன் பண்ணிடுறேன். இன்னைக்கு அந்த எமோஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒன் மந்த் கேட்டு திரும்ப பண்ணி, ஸோ அந்தளவுக்கு டெடிக்கேட்டடாக எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது மாளவிகா மோகனன் ஆரத்திங்கிற கேரக்டர் வந்து ரொம்பவே க்யூரியஸாக இருக்குது, என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டீசர் ட்ரெய்லர் எல்லாத்துலேயுமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ ஒரு ஒரு நார்மல் ஹியூமன் பீங் அப்படிங்கிறத தாண்டி கொஞ்சம் மிஸ்டீரியஸான ஆளாக இருப்பாங்களோங்கிற மாதிரிலாம் எங்களுக்கு தோணுது. மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்லாம் சொல்கிற ரஞ்சித் சார், அவங்க கேரக்டர் என்ன மாதிரி இருக்க போகுது? அவங்க கேரக்டர் பயமான பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஸோ அவங்க வந்து, ஸோ அவங்களும் நான் ரொம்ப சிரமம் ரொம்ப கற்றுக்கிட்டாங்க. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க உள்ளே வந்து நம்ம அடுத்த ஷெடியூலில் அவங்க கற்றுக்கு வரவங்க அவங்க நல்லா பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அவங்க ஃபைட் சீக்வன்ஸ்குள்ளே அவங்க உள்ளே வர வச்சு, அதை வரைக்கும் ரஞ்சித் சார் அழகாக சூப்பராக அவங்களுக்கு வேறு சீன்ஸ்லாம் கொடுத்து அவங்க அதில் அந்த கேட்டகுள்ள கொண்டு வர வச்சு, அப்புறமா அதுக்குள்ளே சிரமம் ட்ரைனிங் பண்ணி, அப்புறமா அடுத்த அந்த ஷெடியூலில் ஆக்ஷன் பிளாக் வச்சு, அப்போ அவங்க டெய்லி மார்னிங் வந்து ரிஹர்சல் கொடுத்து, ஸோ அவங்களும் ரொம்ப டெடிக்கேட்டாக வந்து ரொம்ப பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்தாங்களா இல்லை படம் வந்ததுக்கு? இல்லை இல்லை, நம்ம படத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம படம் ஸ்டார்ட் பண்ணும் போதே ரிஹர்சல் ஆரம்பித்தோம். ஸோ சிலவங்க கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கற்றுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் திரும்ப ஸ்பாட் வந்தோம். ஸ்பாட் வந்தப்பறம் நான் அவங்களுக்கு எவ்வளோ சிரமமாக இருந்துச்சு, இந்த காஸ்ட்யூமாக இருக்கட்டும், லொக்கேஷன் செப்பல் கிடையாது, ஸோ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும், சிரமம் டக்குன்னு சுற்றுக்க முடியாது இல்லையா. அதனால் ரஞ்சித் சார் அதை பார்த்துட்டு, ஏய் என்னடா இவ்வளோ விஷயமா இருக்குது, சரி ஓகே நம்ம பண்ணுவோம், அவங்க பண்ணட்டும், அவங்க பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம அதை இதை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, இப்போ ஷெடியூலில் அவங்களுக்கான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு பார்த்து ஷெடியூல் திரும்ப கொஞ்சம் ட்ரெயின் ஆன பொறுத்து அடுத்த ஷெடியூலில் திரும்ப ஆக்ஷன் வச்சு, ஸோ அந்தளவுக்கு சப்போர்ட்டாக அவர் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுமே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரஞ்சித் சார் ரொம்ப சூப்பராக கொடுத்தோம். அதை அவுட் அவங்க கொடுத்த டைம் பண்ணாலும் அவங்களும் கொஞ்சம் டெவலப் ஆகி பண்ணுறதுக்கான விஷயமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ட்ரைலரில் ஒரு ஷாட் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, மாளவிகாக்கும் சேன் விக்ரம் அவர்களுக்குமான ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரியான ஒரு சீனு. இமேஜின் பண்ணவே முடியல ஹீரோ வில்லன் அப்படிங்கிறது வந்து இப்படி ஒரு விஷயத்தில் கொண்டு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீனில் ஒர்க் பண்ண ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அந்த ரெண்டு பேரும் பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு ஆளுங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் மோதிட்டாங்க எப்படி இருக்கும்? ஸோ ஒரு 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 பெண் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள், ஸோ இவங்களோட போனால் இவங்க எந்த இதுக்கும் அவங்க அவங்க சலசவம் கிடையாது. ஸோ அவர் அவங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஸோ இவங்களுக்கான சண்டை எப்படி இருக்குன்றது ரஞ்சித் சார் ரொம்ப தெளிவாக வேணும், எந்த மாதிரி வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கம்போஸ் பண்ணி ரொம்ப என்ன சொல்கிற ஒரு பரபரப்பாக ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்து அந்த சீக்வன்ஸ் நல்லா வந்துருக்கு. ரொம்ப பயமான ஒரு சீக்வன்ஸும் கூடாது, வெறும் ரியலிஸ்டிக் மட்டும்தான் இருக்குமா இல்லை அதை தாண்டி நம்ம மேஜிக்கல் ரீசன்லாம் அது அந்த சீன் இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. மேஜிக்கல்னால் அதுதான் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? இல்லை, அது நம்ம பார்க்கும்போது அது மேஜிக்கலாம் தெரியும். ஸோ பார்க்கும்போது நீங்கள் வந்து அது உள்ளே வந்துடுவீங்க. ஸோ அது வந்து ரொம்ப தெளிவாக உங்களுக்கு வந்து புரியும் பார்க்கும்போது. ஸோ அந்த கேரக்டர் என்ன மாதிரி, இப்போ இவங்க யார் என்னன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே, இப்போ இந்த இப்போ நம்ம பேசின ஆர்டிஸ்ட்லேயே வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தினது யாரை? விக்ரம் சார் தான், சேன் சாராக கஷ்டப்படுத்திருக்கேன், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். அது அடுத்தது வழியாக வந்து மாளவிகா மோகன் அவங்களா. ஸோ விக்ரம் சார் வந்து நீங்கள் ஒரு ஒரு சீன் வந்து கொரியோ பண்ணி சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் வந்து நீங்கள் நினச்சதோட பல மடங்கு சூப்பராக பண்ணிட்டாரு, பயங்கரமாக இப்போ ஆகிட்டேன் அப்படின்னு தான் சொல்ல முடியுமா? ஒரு ஒரு சீக்வன்ஸுமே நம்ம பண்ணுறத விட ஒரு 100% நம்ம செஞ்சு காட்டுறத விட 100% தான் அவர் கொடுத்துருவார். ஸோ அதில் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, எது கொடுத்தாலுமே அது பெட்டர்மெண்ட் தான். ஸோ கிளாப்ஸ் அவங்க வந்து பார்த்துக்கோங்க ஸ்பாட்டில், அது ஷார்ட் பண்ணி முடிச்சோன்னா எல்லாம் கிளாப்ஸ் பண்ண அளவுக்கு தான் அவர் வந்து அவுட்புட் கொடுத்துருவாரு. ஸோ இதுதான் அதுதான் நல்லது, எல்லாத்துலேயுமே அவரோட 100% கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ அவரோட டெடிக்கேஷனு எதுலேயுமே வந்து அப்படிலாம் இல்லை, நம்ம நினச்சதோ அது வந்து எல்லாத்துக்குமே 100% தான் கொடுத்துருவாரு. ஆர்டிஸ்ட்டை வந்து வேலை வாங்குறது அவங்களுக்கு இது பண்ணுறது இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கப்போ குதிரை எருமை அந்த மாதிரி விஷயங்களை வச்சும் நீங்கள் ஒரு ஃபைட்டு கொண்டு வந்திருக்கீங்கன்றப்போ அதை ப்ராசஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு என்னன்றது? இல்லைங்க, குதிரையை அந்த ஸ்பாட்டு கொண்டு போகிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அத்தனை குதிரைகளை வச்சு, ஸோ அந்த செலுத்த பார்த்தீங்கன்னா டெப்த் ஜாஸ்தியாக இருக்கும், செலுத்த
கம்மியாக இருக்கும். எத்தனை குதிரைகள் கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு? நாங்கள் ஒரு நூறு குதிரை மேலே எடுத்துருப்போம். ஸோ அந்த குதிரைகளை வச்சு நம்ம 100 குதிரைன்னு நினச்சி பாருங்க சார், பெரிய ஒரு படை தான் அது. 100 குதிரைனா 100 எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, குதிரையை மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஸ்பாட்டில் எத்தனை பேர் இருக்கும், ஒரு 1000 பேருக்கு மேலே அந்த ஸ்பாட்டில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சார் ப்ரொடக்ஷனில் அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. ப்ரொவைட் பண்ணி அவ்வளோ சூப்பராக பண்ணோம். இந்த குதிரைகள் விஷயம்னா அதான் சொன்னேன், தண்ணி இல்லை இனி இல்லை எல்லா இடத்துலையுமே நிறைய பேர் குதிரை கீழே விடுற மாதிரி சொன்னீங்களா, வந்து தண்ணியில் கூட டக்குன்னு டோக்கரை வாங்கி விட்டுருவோம், தண்ணியில் டெப்த்து ஜாஸ்தி வரும், அதுலேருந்து விழுந்துருவாங்க. திரும்ப அதுக்காக 1 மோர் போக வேண்டியது இருக்கும். ஏன்னா அட்டாக் பண்ண முடியாது, அவங்க விழுந்துருவாங்கன்னா அப்போ தப்பாக வந்து சித்திரமும் 1 மோர் போகும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது இது குதிரைகள் போகிறது இல்லாமல் ஆப்போசிட்டில் அவங்க டீம் விக்ரம் சார் டீமும் வரணும், ஆப்போசிட்டில் வரணும். இப்போ குதிரைங்க என்ன அது பாட்டு போகிற ஸ்பீடு அதில் கம்போஸ் பண்ணி நடுவில் நிற்கணும், அத்தனை குதிரை நடுவில் நின்று அவங்க சண்டை போடுவோம். சார் விக்ரம் சாரோட கோஆர்டிஸ்டாக இருக்கட்டும் எல்லாமே அந்த குதிரை என்ன போகணும் என்ன வரணும். ஸோ கம்போஸ் பண்ணால் குதிரை அந்த லைனில் வரணும். ஸோ அதுக்கான விஷயங்களை பார்த்து அதுக்கு கம்போஸ் பண்ணி அது ரிஹர்சல் பார்த்து திரும்ப 1 மோர் பண்ணி திரும்ப அந்த பொசிஷனில் போயிட்டு திரும்ப வரணும். அங்கேருந்து இவங்களுக்கும் தண்ணியில் ஓடி வரணும், இவ்வளோ ஸ்டாமினா அவுட் ஆகும், எனர்ஜி அவுட் ஆகும். அதில் ஒரு பொசிஷன் மட்டும் அதை மனம் ஆற்று மணல் வேறு, அதில் கால் சிக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும், குதிரையை பார்க்கணும், அவனாக தான் சொன்னாங்க. எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அது எல்லாமே. அது எல்லாமே அந்த அளவுக்கு அவங்க டெடிக்கேட்டாக இருந்ததுனால்தான் நம்ம அத்தனை 1 மோர் ஆனாலும் சரி. ஸோ அவங்க திரும்ப திரும்ப பண்ண வச்சு திரும்ப நம்ம அதுக்கான அவுட் புட் வந்து உழைச்சதுக்கான அவுட் புட்டாக அதை நம்ம பார்க்குறோம். பொம்மல் கே சம்பந்தம் கமல் சார் சொல்வார், கங்கையிலே தண்ணி வர மாடும் போயிருக்கணும், காம்பரு கழுத்துல போகுது. காமெடியா இருந்தாலும் கஷ்டமான ப்ராசஸ் அது. நான் சொன்னேன் குதிரை நேரம் போகும் தெரிஞ்சு போதா அது அது என்ன தோணுது, டக்கு லெஃப்ட் கட் பண்ணுது, ரைட் பண்ணுது, அதில் ரிஸ்க் போய் ஆர்டர்ஸ் அடிச்சிச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். அது அவங்க சேஃப்டி சார் காலுக்கெலாம் காலில் மீச்சுலாம் போயிருது காலில். ஆமாம், அப்புறம் திரும்பலாம் அப்புறம் திரும்ப வேறு பண்ண மாட்டாங்க. அவங்க திரும்ப ஓகே ஓகே சேர்ச்சி போயிடலாம் போயிடலாம், மண்ணாலும் அது காலோட உள்ளே போயிடுச்சு, இல்லைன்னா தலையாக இருந்தால் அப்படி வளர்த்தி இருக்கும் காலு. இதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான விஷயம் தான். அதே மாதிரி எரும மாடு மேலே வர மாதிரியான காட்சிகள்லாம் பார்த்தோம், அதெல்லாமே எப்படி எக்ஸிக்யூட் பண்ணீங்க? இல்லை அது சொல்லணுமா? இல்லை அதுக்கும் அதே மாதிரி ப்ராசஸ் நம்ம எருமை ஓடணும். ஸோ அது நம்ம வந்து கைட் பண்ணுறதுக்கான விஷயம் சார், ரோப் கட்டி ஸோ அதை அதை கூட்டு ரிஹர்சல் பார்த்து நடக்க வச்சு நான் அது அது மேலே நான் ஏறி உட்காந்து ரோப் இல்லாமல் நான் உட்காந்து அதை நான் ஓட வச்சு திரும்ப அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பழகினதுக்கப்புறமா திரும்ப அவங்கள உட்கார வச்சு. ஸோ மழை மேலே தைரியமாக உட்காந்தாங்க. ஸோ சொல்லக்கூடாது அவங்களுக்கு அது அதெல்லாம் பழக்கமே இல்லை, அவங்க அது மேலே உட்காந்துலாம் பண்ணியிருப்பாங்க, ஆக்ஷன் ப்ளாக் பண்ணியிருப்பாங்க, வந்து வந்துருவாங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. ஸோ அது மேலே வந்து ரைட் பண்ணுவாங்க, அதில் அது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு கிளம்சியாக இருக்கும் அந்த சீக்வன்ஸு அவ்வளோ பெருசு. ஓகே ஓகே, இப்போ ரியலிஸ்டிக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற பிளானில் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் அதே நேரத்தில் இதில் நிறைய விஎஃப்எக்ஸும் நம்ம பண்ண போகிறோன்றது உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்திருக்கும். இப்போ பாம்பு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், வேறு அந்த பிளட் ஷெட்ஸாக இருக்கட்டும், குதிக்கிறது போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் வந்து எப்படி அவுட் வரப்போகுதுன்றதை நீங்கள் விஷுவலாக இமேஜின் பண்ணி இந்த இடத்துல ஷூட் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? இல்லை நம்ம அவர் கதையில் எழுதிட்டார் இல்லையா, நம்ம என்னென்ன வேணும் என்ன என்ன பண்ண போகிறீங்க என்ன எந்த இடத்துல பாம்பு வரப்போகுது இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன வரப்போகுது. ஸோ அவர் எழுதிட்டார். ஸோ அதுக்கான லொக்கேஷனாக நம்ம அதுக்கு லொக்கேஷனாக எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இப்போ அதுக்கு நம்ம பண்ணும்போது இப்போ விஎஃப்எக்ஸையுமே நம்ம கூப்பிட்டு போயிட்டோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோம் டிஸ்கஸ் பண்ணி பேசணும். ஸோ அவங்களுக்கான விஷயம் சார் ஒரு ஒரு சீக்வன்ஸும் இப்போ இங்கே இங்கே பாம்பு வரணும், இங்கே பாம்பு கடிக்கணும், இல்லை ஒருத்தங்க வரணும். ஸோ அந்த டைம் லாப்ஸுக்கு நம்ம பேசி அந்த டைம் லாப்ஸ்க்கு ரியாக்ஷன் பண்ண வச்சு. ஸோ அப்படி ஒரு சீக்வன்ஸுமே வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு வார் சீக்வன்ஸ் மாதிரி ஒன்று விஷயம் பார்க்குறோம் நம்ம. அது வந்து நிறைய வார் மூவிஸ் பார்த்துருக்குறோம், ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கோம். இது என்ன மாதிரி வாராக இருக்கும் அல்லது என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் ஆடியன்ஸ்க்கு? என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒரு வாரம் நீங்கள் வந்து வாராக பார்க்கலாம். சரி ஓகே, அவ்வளோ மல்டிபிள் ஆர்டிஸ்ட்டை அந்த ஒரு சீனில் ஹேண்டில் பண்ணுறது அது எவ்வளோ சேலஞ்சிங்காக இல்லை? அதான் ஒரு ஒருத்தரும் இப்போ ஃபோர் கிரவுண்டில் இருக்கிற ஆர்டிஸ்ட் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணால் அந்த விஷயம் அது மேட்டர் இல்லையா. இப்போ ஸோ பேக்ரவுண்டில் எல்லாமே பசுபதி சார் பண்ணிட்டு இருப்பாங்க, ஹரி பண்ணிட்டு இருப்பாங்க, ஸோ மற்ற கோஆர்டிஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாருமே. ஸோ ஒரு ஒருத்தர் பேக்ரவுண்டில் பண்ண கூட இப்போ ஹரியெல்லாம் பார்த்தீங்கன்னா பசுபதி சார்லாம் பேக்ரவுண்டில் ஃபால் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே ஒரு மெயினாக ஃபோர் கிரவுண்டில் இங்கே கேமரா இருக்கும், அண்ட் அங்கே கூட லைவாக பண்ணுவாங்க. ஸோ அது வந்து சும்மா அங்கே பேக்ரவுண்டில் நம்ம பண்ணுறோமேலாம் பண்ண மாட்டாங்க சார். நேச்சுரலாக அங்கே வந்து எகிரி விழுந்து பண்ண பசுபதி சார் பார்த்தா ஏ அப்படின்னு முழு முழு குடிச்சிட்டு இருப்பாரு. ஹரி பார்த்தா மச்சா இங்கே போய் தெரிஞ்சிச்சு நான் என்ன சொல்லிட்டுருக்கேன் இந்த மாதிரி ஒருத்தரும் என் பேக்ரவுண்டு தானே நான் அவங்களும் சரி நான் சொன்னால் நான் வந்து பேக்ரவுண்டு பார்ப்பேன், அது பின்னாடி ஜூனியர்ஸு கம்பெனி நடிச்சியும் பார்ப்பேன், யாருமே வந்து சும்மா பண்ணக்கூடாது. ஸோ எல்லாமே லைவாக பண்ணணும். ஸோ அதுக்கான விஷயம் கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸோ அப்படி தான் எல்லோரையும் வரும். ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்துட்டு அப்போ தான் அதுலேயும் 1 மோர் போவோம்.
ஏதாவது விஷயங்கள் மிஸ்டேக் ஆகும் கேமரா வாங்கிடுவோம் இல்லை திடீர்னு ஏதாவது பிட்டு மறந்துடுவாங்க விட்டுருவாங்க. ஸோ அதுக்கான விஷயம் வன்முறை உண்மைப்போம். ஸோ எப்படி தான் சார் அந்த வார்ஸ் ஈவெண்ட்ஸில் யாருமே வந்து சும்மா நிற்க மாட்டாங்க, நிற்க மாட்டாங்கன்னா சும்மா ஃபேக்காக கூட வந்து யாரும் கூட மாட்டாங்க, நல்லா பண்ணிட்டு இருப்போம், லைவாக பண்ணியிருப்பாங்க எல்லாரும். நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க எல்லாமே தாண்டி, இப்போ தங்கலான் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்திகரமான ஒரு ஒர்க்காக இருக்குது? எதனால தங்கலான் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஸோ அதை நான் வந்து சிறப்பாக செய்யணும், 100% செய்யணுன்றதுல ரொம்ப முடிவாக இருந்தேன். எல்லா படமும் அப்படி தான் நம்ம பண்ணுவோம். அது இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அது எந்த ஒரு சின்ன தவறு கூட பண்ணுறக்கூடாது, எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணுறக்கூடாது, நம்ம எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணுன்றது தான் ரொம்ப. அதே மாதிரி டேரக்டரும் எனக்கு வந்து அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ என்ன பண்ணாலும் சரி என்ன செய்யணும் சரி பண்ணு, ஓகே பண்ணு, டைம் எடுத்து டைம் ரொம்ப சொல்லி டைம் எடுத்துக்கோ பண்ணு. ஸோ அந்தளவுக்கு ஃப்ரீடம். ஸோ தங்கலான்றது எனக்கு வந்து ஒரு என் லைஃப்லேயே நான் வந்து இவ்வளோ பெரிய படம் அப்படின்னா தங்கலான் தான். இப்போ நான் படம் படங்களே பெரிய படம் தங்கலான் தான். இதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி படம் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த படத்தில் எல்லாமே எல்லா விஷயமும் நம்ம இருக்கும். ஸோ லைவ் இருக்கும், எமோஷனல் ஆக்ஷனாக இருக்கும், குதிரை சிஜி எல்லாம், மழை வெயில் நெருப்பு. ஸோ எல்லாமே அதான் சொன்னேன், எல்லாமே இதில் வந்து பண்ணியாச்சு. இதில் எல்லா மாதிரியான ஆக்ஷனும் இதில் பண்ணிட்டோம். ஸோ தங்கலான் வந்து எனக்கு ரொம்ப பயமான, எனக்கு வந்து நெஞ்சில் வந்து இருக்கிற ஒரு படம், ரொம்ப எமோஷனல் கனெக்ட் இருக்கக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஒரு விஷயம் இந்த படத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டேன், இது என்னோட லேர்னிங் அப்படின்னு அது சொல்லுங்க. ரஞ்சித் சார் எப்படி அந்த ஸ்பாட்லாம் எதை பற்றியும் டென்ஷன் ஆக மாட்டார். எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, எவ்வளோ பேர் சீன் ஆனாலும் சரி, எவ்வளோ எவ்வளோ ரிஸ்காக இருந்தாலும் சரி, ரொம்ப ரிலாக்ஸாக கூட ஹேண்டில் பண்ணுவார். ஸோ நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம், ஸோ என்ன நான் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நானும் டென்ஷன் ஆகிறது இல்லை, அந்த மாதிரிலாம் வந்து அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் நான். ஸோ டென்ஷன் ஆகிறது சரி, உடனே கூடாதுன்னா நம்ம ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டென்ஷன் ஆனால் அதை வந்து நம்ம வந்து டேக்கிள் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் நம்ம கூட ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அவர் எப்படி பண்ணுறாரோ நான் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. ஸோ அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம் அது. அதே மாதிரி ஒரு ஒரு சீக்வன்ஸுமே எனக்கு வந்து ஒரு பாடம் தான். ஸோ ஒரு ஃபயர் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஸோ அதுலேருந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கணும். ஸோ ஃபயர் சீக்வன்ஸும் நம்ம வந்து லைவாக தான் பண்ணிப்போம், சிஜி இல்லாமல் லைவாக தான் லைவ் சீக்வன்ஸாக ஃபயரில் பண்ணியிருப்போம். ஸோ அவ்வளோ சேஃப்டி. ஸோ அதில் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸு என்னென்ன, நான் பீட்டர் மாஸ்டர் கூட அசிஸ்டண்டாக இருந்தாலும் ஸோ அவரும் அந்த மாதிரி ரிஸ்க் ஷாட்லாம் நிறையா வந்து பண்ணுவேன். ஸோ அவர் கூட நான் கூடியா இருந்தனால எனக்கு வந்து அவரோட நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. என்ன தங்கலான் வரைக்கும் என்ன வந்து கூட்டு வந்துட்டுருக்காரு. ஓகே, தங்கலான் பற்றி பேசணும்னு நான் டீட்டெயிலாக பேசியிருந்தீங்க, பட் ரசிகர்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நேரத்துக்கு நன்றி சார். நன்றி நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.